Hi friends, welcome to Anna's Cooking. இன்னைக்கு நம்ம Anna's Cooking ல நம்ம பார்க்க போற ரெசிபி கடாய் சிக்கன் தான். குக் வித் கோமாளில அம்மு அபிராமி செஞ்ச கடாய் சிக்கன் தான் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி குக் வித் கோமாளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிபிகேஷனுக்காக பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த கடாய் சிக்கன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு சிக்கனை இதிலே தான் நம்ம வறுக்க போகிறோம், அதனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நான் நார்மல் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். கூடவே வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா இதை எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். அடுத்து சிக்கன் சேர்த்து போகிறோம். அவங்க வந்து லெக் பீஸ் சிக்கனில் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம நார்மல் சிக்கன் பீசஸில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் லெக் பீஸ் வேணும்னாலும் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் வந்துட்டு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் சிக்கனை. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் வறுக்கும் போதே இந்த மசாலா நம்ம சேர்த்தும் போது கொஞ்சம் சிக்கன் கூட இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரும். அதுக்காக தான் நம்ம இப்போயே கொஞ்சம் சேர்த்திட்டோம். சிக்கன் நல்லா கலர் மாறி நல்லா ஃப்ரை ஆகி வரணும். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நேரம் மூடி கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நடுவில் உங்களுக்கு தண்ணி விடும் சிக்கன் வேகும் போது, அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ அவங்க வந்து இதே கடாயில் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்துட்டு இதே கடாயில் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால சிக்கனை நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போ அதே எண்ணெயில் இப்போ வெங்காயம் சேர்த்த போகிறோம். வெங்காயம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாம். உங்களுக்கு வெங்காயம் வேணான்னா டைரெக்டாக நீங்கள் தக்காளி மட்டும் போட்டு வதக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பிடிச்சவங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்தது இதில் நம்ம தக்காளி சேர்த்த போகிறோம். தக்காளி வந்து அவங்க ஒரு பவுல் நிறைய வந்து சேர்த்துருப்பாங்க. நல்ல பழமான தக்காளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்தும் போது நான் 1 பெரிய தக்காளி நல்லா பழமாக இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி தக்காளி எடுத்து நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா புளிப்பு வந்துடும். நல்லா பழமாக இருக்கணும் இந்த ரெசிபிக்கு. வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா வரமிளகாய் வேறு சேர்த்துருக்கனால காரம் அதிகமாக இருக்குங்கிறனால. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். எல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 கப் கூட இருக்காது, அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு, இருந்தாலும் இந்த மசாலா கூட அந்த சிக்கன் நல்லா அந்த டேஸ்ட் வந்து ஒன்றா சேரணும், ஒன்றா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே சிக்கன் குக் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத பார்த்துட்டு அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப சேர்த்த வேண்டாம், 1/2 கப் தண்ணி சேர்த்துனீங்கன்னா போதும். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு குக் பண்ணிங்கன்னா போதும். 10-15 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, ஏன்னா தண்ணி அதிகம் சேர்த்தலை. இதை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுறலாம். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பரான கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக கிரேவி வேணும்னா நிறுத்திக்கலாம், இல்லை நல்லாவே ஃபுல்லாக ட்ரை ஆகி நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். கடைசியாக மல்லி இலை தூவிடலாம்.
அவ்வளோதாங்க. சூப்பரான கடாய் சிக்கன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம வந்து இதை தனியாகவும் வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்லாம், அல்லது வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு கிரேவி மாதிரி எடுத்துகிட்டு சப்பாத்தி ரோட்டி நான் இந்த மாதிரி கூடையும் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். நீங்களும் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி ஏதாவது வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணலாம் நம்ம சேனலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.